கர்நாடகா, கேரளா, மணிப்பூர், ராஜஸ்தான், டெல்லி என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். கோவை சரவணம்பட்டி குமரகுரு கல்லூரியில் கடந்த 2ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இதன் துவக்க விழா கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ஹூசு சங்கத்தின் தலைவர் அலெக்ஸ் அப்பாவு, கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சிலம்பரசன், இந்திய கூசு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுஹைல் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார், மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையகத்தின் தமிழக இயக்குநர் மஞ்சுளா, இந்திய கூசு சங்கத்தின் தலைவர் கிஷான்குமார், தமிழ்நாடு கூசு சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சன், குமரகுரு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜிலா கென்னடி, உடற்பயிற்சி இயக்குநர் முத்துக்குமார், இந்திய கூசு சங்கத்தின் தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் சபிர், கோவை மாவட்ட தலைவர் ஜெயபாரதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். சான்சு லூடாவு என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் மாணவிகள் அசத்தலாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ரொக்கப் பரிசு மற்றும் சான்றிதழ் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இதில் தேர்வு செய்யப்படும் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். Thank you very much for your publicity. Myself is Kishan Kumar, Sports Authority of India, Project Officer. Here we are conducting the Khelo India Wushu Women's League. Approximate 20 states participated in the championship and around total 210 players including the officials, 14 officials from all over India participate in this championship. Y and Sai jointly organized this event. In previously senior Chandigarh National Wushu League held in Chandigarh from 22nd to 27th January, and over there Sai and Y distributed around 20 lakh cash prize. Here we congratulate all the players, those who are participating in this event and getting the amount of ₹10,40,000 in this event. Now the third edition is going to be in Jammu and Kashmir. It will be on 24th Feb will be start. So it's a joint venture of Sai and Y, and it's a very good platform to all the girls. Those who are participated and perform very well is here. So may I request to all the athletes to come forward, all the girls athletes come forward and join in this league. Thank you. Thank you very much. Tamil Nadu Wushu Association. ஜெனரல் செக்ரட்டரி பி ஜான்சன், உமன் கேலோ இந்தியா உமன்ஸ் லீக் ஜூனியர் வெகு சிறப்பாக 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து ஏற்கனவே வந்து சீனியரில் வந்து சண்டிகாரில் வந்து நடந்து முடிந்தது. அதில் வந்து 20 லட்சம் ரூபா கேஷ் அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது ஜூனியர் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நம்ம கேசிடி காலேஜில் வைத்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட்டு 10,80,000 ரூபா கேஷாக கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நமக்கு அடுத்த நேஷனல் வந்து சப்ஜூனியர் காஷ்மீரில் நடக்குது. இதே மாதம் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதில் வின் பண்ணுறவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தகுதி பெறுறாங்க. அதுலேயும் சப்ஜூனியர்லேயும் கேஷ் அவார்டு இருக்குது. ஊஸ் அசோசியேஷன்லேயே வந்து நமக்கு மெடிக்கல் சீட்டு, இன்ஜினியர் சீட்டு நல்ல காலேஜில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மற்றபடி நல்ல காலேஜில் இன்ஜினியர் சீட்டு கிடைச்சிட்ருக்கு. அடுத்தது மெடிக்கல் சீட்டு போன வருஷம் 2 பேர் வாங்கினாங்க, இந்த வருஷம் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. இப்படியாக வந்து அடுத்தது 3% நமக்கு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் வந்து இது வந்து பங்கு பெறுது. அநேக சீனியர் மெடல் அடித்து இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.